தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இந்த நாளில் நம் ஆண்டவர் நன்றி சொல்வோம். கடந்த இரவு முழுவதும் இறைவன் நம்மை கண்ணும் கருத்துமாக வழிநடத்திருக்கிறார். நல்ல ஓய்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புதிய நாளை சந்திப்பதற்கான ஆசிரியை கொடுத்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நன்றி சொல்வோம். ஆண்டவரை நன்றி, இந்த நாளுக்காக நன்றி. திருப்பாடல் 28:2 என் நெஞ்சம் ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்க்கிறது, ஆண்டவர் போற்றி போற்றி. இந்த நாளிலே நாம் ஆண்டவரை போற்றுவோம், புகழ்வோம், தொடர்ந்து நன்றி சொல்வோம். இந்த நாள் முழுவதும் அந்த நூற்று தலைவனைப் போல ஆண்டவரை பற்றி கொண்டு வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசனை கேட்போம். லூக்காஸ் செய்தி 7:1-10 உள்ள வார்த்தையிலே, அக்காலத்தில் இயேசு கப்பர்நாவுக்கு சென்றார். அங்கே நூற்று தலைவரின் பணியாளர் ஒருவர் நோயிட்டு சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் உதவி செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடவும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த பொழுதே நூற்று தலைவர் தன் நண்பரை சிறை அவனிடம் அனுப்பி பின்வருமாறு கூற சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தர வேண்டாம். நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியிட்டவன். உம்மிடம் வர என்னை தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் அவர் வார்த்தை சொல்லும் என் ஊழிய நலமடைவார். அன்புக்குள்ளே 100 கொண்ட வீரர்களின் தலைவன் நூற்று தலைவன், யூதர்களின் நண்பன். எனவேதான் யூத தலைவர்கள் இவன் சார்பிலே அவர்கள் தூது சென்றார்கள். இயேசுவும் இவளுடைய பரிந்துரையை கேட்டு புதுமை செய்த நிகழ்ச்சியை இன்றைய நச்சிது வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். பல நூற்று தலைவர்களை பற்றி புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். கழுமரத்தில் இயேசு ஆண்டவர் தூங்கிய பொழுது இவர் கடவுளின் மகன் என்று இனம் கொண்டு கொண்டவன் நூற்று தலைவன். நூற்று தலைவர்களின் முதல் முறையாக திருச்சபையை சேர்ந்தவன் கொர்னேலியு. யூதர்களின் பிடியின்றி பவலை காப்பாற்றியவர் ஒரு நூற்று தலைவன். இவர்கள் அத்தனை பேரிலும் நம் நெஞ்சில் நிற்கக்கூடிய என்று நான் நச்சிதை வாசகத்திலே வாசிக்க கேட்ட நூற்று தலைவன். இவனுடைய சொற்களை கூறிய நாமும் நற்கண்ணை வேளையிலே ஒவ்வொரு நாளும் நற்கண்ணை ஆண்டவரை வரவேற்கிறோம். இந்த நூற்று தலைவனுடைய ஊழியன் உடல்நலம் பெற்றிருக்கிறான், சா கிடக்கிறான். இந்த நூற்று தலைவன், இந்த தலைவன் அவன் மீது மிகுந்த பற்றுதி கொண்டிருந்தான். எனவேதான் இவனை குணமாக்க தூது அனுப்புகிறான். ஊழியர் அல்லாது அடிமை மீது அன்பு வைப்பவர் அருகிலேயே காணப்படுவார் என்ற அந்த அரிஸ்டாட்டலின் தத்துவத்தின்படி அடிமைக்கும் உரிமை குடிமகனுக்கும் எத்தனை பொதுமைத்தன்மை இல்லாததால் இருவருக்குடைய நட்போ பிரிவோ பரிவோ இருக்க முடியாது என்பதே மேல்மட்டத்தில் உள்ளவர் எண்ணினார்கள். இந்த பின்னணியில் தலைவன் தன் ஊழியனுக்காக பரிந்து பேசியது ஆண்டவர் இயேசுனுடைய அந்த உள்ளத்தை உண்மையிலேயே தொட்டிருக்க வேண்டும். யூதர்கள் புறவினத்தார் வீட்டுக்கு செல்வது தீட்டாக கருதப்பட்டது. எனவேதான் இயேசுவை சந்தித்து அவரை அழைக்க தகுதியற்றவனாயும் இந்த தலைவன் எண்ணினான். ஆனால் இயேசு தன்னுடைய வீடு நோக்கி வருவதை கண்ட தலைவன் அதிர்ச்சி அடைந்து, ஆண்டவரே, இவ்வளவு தொந்தரவு வேண்டாம். நீ என்னுடைய இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், ஒரே ஒரு வார்த்தை பற்றி சொல்லும், என் ஊழிய நலமடைவான் என்று தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய ஆழமான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். இயேசு ஆண்டவர் அவனுடைய பணியாளர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அன்புக்குள்ளே நாம் நம்பிக்கையோடு ஜெபிச்சோன்னா நிச்சயமா இறைவன் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். நாம் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை சொல்ல நம்மளை பல பேர் நூற்று தலைவனை போல விரக்தி அடைந்த ஒரு நிலையிலே நாம் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். பலவிதமான கஷ்டங்களோடு, மன காயங்களோடு, வேதனோடு, மருந்து வைப்புகளோடு அந்த பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாம நாம் வாழ்ந்துட்டு இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் அழைக்கிறார். நீ சொல்லுவோம், ஆண்டவரே, நீ என்னுடைய இல்லத்துல வர நான் தகுதி இல்லாதவன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஊழிய நலமடைவான். இந்த நாளில் நம்பிக்கையோடு ஆண்டவரை வருவோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவான்னு சொன்ன அந்த நூற்று தலைவனை போல, அவரை போல நாம் நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர்களை நம்மை தஞ்சமுகலாமா, பக்தியோடு ஜெபிக்கலாமா. என்னுடைய இல்லத்தில் வர நான் தகுதி இல்லாதவன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஊழியன் நலம் அடைவான்,
என்று சொன்ன அந்த நூற்றுவர் தலைவனை போல. நேரத்தை சொல்ல, ஆண்டவரே, நீ என்னுடைய இல்லத்துல வர நான் தகுதி இல்லாதவன். நீ ஒரே ஒரு வார்த்தையை போட்டு சொல்லுங்க, என்னுடைய கணவன் நலமடைவன், மனைவி நலமடைவா, என்னுடைய பிள்ளைங்க நலமடைவாங்க, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு புதிய விடியல் கிடைக்கும், முடிவு கிடைக்கும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவான்னு சொன்ன அந்த நூற்று தலைவன் அவரை போல நாமும் நம்பிக்கை விடுத்து ஜெபிக்கலாமா? ஒரு வார்த்தை சொன்னால் என்று சொன்ன நூற்றுவ தலைவன் அவரை போல நம்பிக்கை வேண்டும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் குணமாகுவான். ஆழமான நம்பிக்கை இருந்தால் நினைத்ததெல்லாம் அடைந்துடுவீரே. இஸ்ரேலின் நம்பிக்கையை விட நாம் அதிகமாக நம்பி செல்வோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன கஷ்டத்தோடு இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியோடு நம்முடைய வாழ்வில் பரிதவித்து இருந்தாலும் சரி, நாம் நம்ம இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு நம்ம ஜீவிச்சோன்னா நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இந்த நேரத்தில் அந்த நூற்று தலைவனைப் போல நாமும் ஜெபிக்கலாமா? ஆழமான நம்பிக்கையுதான் நீ நினைத்த நாம் அடைந்திருக்கிறே. நம்பிக்கையிட நாம் அதிகமாக நம்பி செல்வோம். நம்பிக்கையிட ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் குணமாகுவார், என்னுடைய கணவர் குணமாகுவார், என்னுடைய மனைவி குணமாகுவார். ஆண்டவரே, என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை மருத்துவமனை வச்சுட்டு வந்திருக்கிற ஆண்டவரே, லட்ச லட்சமாக செலவு செய்து சுகம் கிடைக்கல. ஆண்டவரே, ஏதோ ஜெபிக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல நம்பிக்கை ஜெபிங்க. உச்ச தலைமுத உள்ளம் கால்வரி உள்ள எல்லா விதமான வியாதிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி கண்ணீரோடு செவிங்க. உங்களுடைய கண்ணீரை தெய்வ நிலத்தை துடைப்பார். ஆண்டவரே, பலவிதமான வியாதிகள், எத்தனையோ மருத்துவம் பார்த்து சுகம் கிடைக்கல, நலம் கிடைக்கல, தள்ளாடி தள்ளாடி நடக்கிற, தளர்ந்து போய் வாழ்க்கையில பரிதவித்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இதோ அந்த நூற்று தலைவரை போல இதோ நான் வந்திருக்கிறேன், ஜிபிக்க வந்திருக்கிறேன், ஜிபிச்சுட்டு இருக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க தேவனே. நீங்க இருக்கிற இடத்துல தெய்வம் நேரத்தை தொடுகிறார், தெய்வம் தொடுகிறார், தொட்டு சுகப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, நீங்க என்னுடைய இல்லத்துல வர நான் தகுதி இல்லாதவன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல என் ஊழியன் நலமடைவா, நான் நலமடைவேன். இந்த மன்னாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திரு பாதத்தில் ஒப்பு கூட ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாம் இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இது வந்து நாளில் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.